ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிடோவி. ஒரு அழகான திறமையான பெண் எப்படி ஒரு சீரியல் கில்லராக மாறுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அவ பேரு ஷீலா ஜென்னிங்ஸ். தன்னோட அழகால் உயரமான இடத்துக்கு போகணும்னு நினச்சவ அதே அழகு அவளை ஒரு சீரியல் கில்லராக மாற்றுது. தன்னோட அழகாலையும் திறமையாலையும் தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவ ஒரு சீரியல் கில்லராக மாறுறா. ஷீலா ஜென்னிங்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவள் ஒரு அழகான திறமையான பெண்ணுங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற கொடூரமான ஒரு முகத்தை ஒரு கொலை வெளிச்சத்துக்கு வர வரைக்கும் யாருமே பார்க்கல. அவள் ஒரு அழகான பெண்ணாக இருந்தாலும் அவளுக்குள்ளே இருக்கிற அந்த கொடூரமான குணம், அவள் ஆண்களை கொலை பண்ண விதமும் அதை அப்புறப்படுத்தின விதமும் நமக்குள்ளே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஆரம்பிக்கிறது அமெரிக்காவில் இருக்கிற எப்பிங்ஸ்கிற இடத்துல. 7000 பேர் கூட இல்லாத ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரம்தான் எப்பிங்ஸ். அதில் ஒருத்தியாக வாழ்ந்துக்கிட்டு வரவ ஷீலா ஜென்னிங்ஸ். டாக்டர் வில்ஃப்ரெட் லபார் அப்படிங்கிற ஒரு எலும்பு நோய் மருத்துவர் வாழ்ந்துக்கிட்டு வராரு. அந்த சமூகத்தில் அவருக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. 115 ஏக்கரில் ஒரு குதிரை பண்ணையும் வீடு தோட்டம்னு இப்படி பல சொத்துக்கள் இருக்குது. இவ்வளோ சொத்துக்களும் செல்வாக்கும் இருந்தும் தனக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லைங்கிறது ஒரு பெரிய இயக்கமாகவே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஷீலா ஜென்னிங்ஸோட விளம்பரத்தை பார்த்துட்டு அவளை தொடர்பு கொள்கிறாரு. அப்படி ஆரம்பித்த அந்த தொடர்பு காதலாக மாறுது. தன்னை விட 34 வயது பெரியவரான வில்ஃப்ரெட் லபாரோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவ அவளோட அழகாலையும் கவர்ச்சியாலையும் அவரை தன் வசமாக கேட்குறா. அவளோட அழகில் மயங்கினவர் கொஞ்ச நாள்லேயே தன்னோட வீட்டுக்கு அவளை அழைச்சிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா எல்லாமே அவளோடதாக மாறுது. சுற்றி இருக்கிறவங்க தன்னை வில்ஃப்ரெட் லபாரோட மனைவின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறா. ஆனால் வில்ஃப்ரெட் லபார் அவளை சட்டப்படி திருமணம் செஞ்ச மறுக்கிறாரு. வில்ஃப்ரெட் லபாரோட விருப்பம் இல்லாமல் ஷீலா ஜென்னிங்ஸ் தன்னோட பேரை ஷீலா லபார்னு மாற்றிக்கிறா. அதுக்கப்புறமா அவரோட மொத்த சொத்துக்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரா. கொஞ்ச நாள்லேயே டாக்டர் வில்ஃப்ரெட் லபார் மர்மமான முறையில் மாரடைப்பில் இறந்து போயிடுறாரு. டாக்டர் வில்ஃப்ரெட் லபார் இறப்புக்கு பின்னாடி ஷீலா லபார் பெரிய பணக்காரி ஆயிடுறா. இளம் விதவையான அவ தனக்கு ஒரு துணையை தேட ஆரம்பிக்கிறா. அப்போது கெனத் கவுண்டிங்கிற ஒருத்தனை பார்க்குறா. தன்னை விட பல வயசு இளையவனான கெனத் கவுண்டியை தன்னோட அழகாலையும் கவர்ச்சியாலையும் மயக்கினவ தன்னோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறா. பல நாள் காணாமல் போன கெனத் கவுண்டியை அவனோட அம்மா தேட ஆரம்பிக்கிறாங்க. தன் மகனை காணோன்ட்டு கடைசியாக போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸோட விசாரணையில் ஒரு கருப்பு கலர் காரில் கெனத் கவுண்டியை ஒரு பெண் அழைச்சிட்டு போனதாக தெரிய வருது. அந்த காரை பற்றி விசாரிக்கும் போது அந்த காருக்கு சொந்தக்காரி ஷீலா லபர்னு தெரிய வருது. போலீஸ் உடனே ஷீலா லபார் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கெனத் கவுண்டியை பார்க்குறாங்க. ஆனால் அவன் திரும்பி வர மறுக்கிறான். கெனத் கவுண்டி சட்டப்படி மேஜர் ஆனதுனால போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாமல் திரும்பி வந்துடுறாங்க. இந்த விஷயத்த கெனத் கவுண்டியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கெனத் கவுண்டியோட அம்மாவுக்கு தான் மகன் கிடச்சிட்டான்ற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவன் திரும்பி வரலங்கிறது ஒரு பெரிய வருத்தமாகவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வால்மார்ட்ல கெனத் கவுண்டியை பார்க்குறாங்க. பல காயங்களோட வெளிரி போன முகத்தோட ஒரு வீல் சேரில் பார்த்ததும் போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உடனே கெனத் கவுண்டி கிட்ட போய் கேட்குறாங்க அவனுக்கு என்ன ஆச்சு, எதனால் இவன் இப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் அவன் போலீஸ்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் அவங்க கிட்ட பேச மறுக்கிறான். வேற வழி இல்லாமல் அங்கேருந்து போலீஸ் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷீலா லபார் பல எம்டி கேஸ் கண்டெய்னர்ஸை கெனத் கவுண்டி மடியில் அடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதனால் பெரிய சந்தேகம் வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த இடத்த விட்டு திரும்பி வந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த 5 நாளைக்கு அப்புறமா டிடெக்டிவ் கேலகருக்கு ஷீலா லபார் கிட்டேருந்து ஒரு கால் வருது. அதில் ஷீலா லபார் கெனத் கவுண்டி தன்னை விட்டு பிரிஞ்சிட்டதாகவும் அவன் பல குழந்தைங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் அதுக்கான ஆதாரமாக ஆடியோ டேப் இருக்கிறதாகவும் சொல்கிறா. டிடெக்டிவ் கேலகர் அந்த ஆடியோ டேப்பை போட சொல்கிறாரு. ஷீலா லபார் அந்த ஆடியோ டேப்பை போட்டு காட்டுறா. அதில் ஷீலா லபார் கெனத் கவுண்டியை மிரட்டுறதை மட்டும்தான் தெரியுதே தவிர கெனத் கவுண்டியோட குரல் அதில் கேட்கவே இல்லை. இந்த ஆடியோ பதிவுனால டிடெக்டிவ் கேலகருக்கு பெரிய சந்தேகம் வருது. ஏன் ஷீலா லபார் கெனத் கவுண்டி எவ்வளோ மிரட்டுறான்றதும் ஒரு பட்சத்தை ஏற்படுத்தினாலும் கெனத் கவுண்டியோட குரல் ஏன் அதில் கேட்கலன்றது ஒரு பெரிய சந்தேகத்தையே கிளப்புது. கெனத் கவுண்டியோட அம்மாவை தொடர்பு கொள்கிறாரு. ஆனால் கெனத் கவுண்டி அங்கே வரலன்னு அவங்க அம்மா சொன்ன உடனேயே போலீஸ் சாயந்தரம் 6 மணிக்கு ஷீலா லபார் வீட்டுக்கு போகுது.
அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெருப்பு குவியல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த நெருப்பு குவியலை நகர்த்தி பார்க்கும்போது அதில் பல இரும்பு துண்டுகள் இருக்குது. போலீஸ்க்கு பெரிய சந்தேகம் வருது. உடனே அந்த வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள போக முயற்சிக்கும் போது பின்னாடியில இருந்து ஒரு கணீர்னு ஒரு பெண் குரல் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, ஷீலா லேபர் அங்கே நின்றுட்டு இருக்கா. ஷீலா லேபர் முகத்துல எந்த அதிர்ச்சியோ பயமோ இல்லாமல் அமைதியான முறையில் போலீஸை தன்னோட வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறான். ஆனால் அங்கே கெனத் கவுண்டி இல்லை. ஒவ்வொரு ரூமாக அவங்க தேடிக்கிட்டு வரும்போது கெனத் கவுண்டியோட ஷூ அங்கே இருக்குது. உடனே போலீஸ் ஷீலா லேபர்கிட்ட அந்த ஷூவை பற்றி விசாரிக்கிறாங்க. ஷீலா லேபர் கெனத் கவுண்டிக்கு புது ஷூ வாங்கி கொடுத்ததா சொல்கிறா. போலீஸ் வால்மார்ட்டில் கெனத் கவுண்டியை பார்க்கும்போது அவன் புது ஷூ போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்ததுனால போலீஸ் தன்னோட தேடுதலை தொடர்றாங்க. கடைசியாக பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது கெனத் கவுண்டியோட புது ஷூ அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உடனே ஷீலா லேபர்கிட்ட கேட்குறாங்க, கெனத்தோட ரெண்டு ஷூவும் இங்கே இருக்கிறதுனால கிணத்துக்கு என்ன ஆகியிருக்குன்ற சந்தேகத்தில் ஷீலா லேபர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. உடனே போலீஸ் அவள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நெருப்பு குவியலில் மனித எலும்பு துண்டுகளை பற்றி கேட்குறாங்க. ஆனால் ஷீலா லேபர் எந்த பதிலும் சொல்லாமல் கத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறான். சர்ச் வாரண்ட் இல்லாததுனால போலீஸால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சர்ச் வாரண்ட்டோட ஷீலா லேபர் வீட்டுக்கு வராங்க. அவள் வீட்டுக்கு முன்னாடியே எரிஞ்சு முடிஞ்ச சாம்பலை அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தா. போலீஸ் வீடு ஃபுல்லாக தேடுது. டாக்டர் வில்ஃப்ரெட்டோட அழகான வீடு இன்னைக்கு ஒரு கொடூரமான வீடாக மாறி இருக்கு. அந்த வீட்டிலருந்து துர்நாற்றமும் வீடு முழுக்க அங்கு இங்கும் முயல்கள் ஓடுறதையும் போலீஸ் பார்க்குறாங்க. அங்கே பல எலும்பு துண்டுகள் போலீஸ்க்கு கிடைக்கிது. உடனே போலீஸ் நூற்றுக்கணக்கான போலீஸை வரவழைச்சு ஷீலா லேபரோட வீடு, தோட்டம், குதிரை பண்ணை இப்படி எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஷீலா லேபரோட வீட்டு பல அறையில் இரத்த கரைகள் தென்படுது. அவளோட வீட்டு கழிவுநீர் தொட்டியில் தேடும்போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்குது. அதில் மைக்கேல் டெலாக்னு ஒரு பேர் எழுதியிருக்கு. போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அவங்க விசாரிக்க வந்தது கெனத் கவுண்டியோட கொலைக்கு. ஆனால் மைக்கேல் டெலாகை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அவனுக்கு யார் இல்லைங்கிறதும். அவன் ஷீலா லேபரை பார்க்கும்போது வீடு இல்லாமல் அவன் தெருவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது தெரிய வருது. அதனால் அவனை காணும் யாரும் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணலை. ஷீலா லேபர் அவன்கிட்ட தன்னோட கணவன் இறந்துட்டதாகவும் தனக்கு பல சொத்துக்களும் குதிரை பண்ணை இருக்கிறதாகவும் அதை பார்த்துக்கிறதுக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு மைக்கேல் டெலாகை அழைச்சிக்கிட்டு வந்ததாக தெரியுது. ஷீலா லேபர் அவனுக்கு இருக்க இடமும் உணவும் கொடுக்குறா. அதை விட முக்கியமாக தன்னோட அழகாலையும் கவர்ச்சியாலையும் அவனை தன்னோட கட்டுப்பாட்டிலையும் வச்சுருக்கா. ஷீலா லேபரோட வீட்டில் ஆதாரங்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் மைக்கேல் டெலாக அந்த குதிரை பண்ணையில் பார்த்ததாகவும் அவன் ஒரு நாள் ரத்தம் வழிய தெருவில் நடந்து போயிட்டு இருந்ததாகவும் அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டப்ப ஷீலா பேரை சொன்னதாகவும் சொன்னாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் வர வரைக்கும் போலீஸால் ஷீலா லேபரை அரெஸ்ட் பண்ண முடியல. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறா. அவளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தாலும் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு கொஞ்சம் பணமும் அவளோட பொக்கிஷமாக நினைக்கிற முயல்களையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. தன்னை யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாதுன்ட்டு அவள் தன்னோட முடிய சிவப்பு நிறத்தில் மாற்றியிருந்தா. டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் அந்த எலும்பு துண்டு கெனத் கவுண்டிக்கு உரியதுன்னு தெரிய வந்தோன்னே போலீஸ் அவளை தேட ஆரம்பிக்குது. ஆனால் ஷீலா லேபர் போலீஸ் பிடியில் சிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கா. தன்னோட ஓட்டத்துக்கு முயல்கள் தடையாக இருக்கும்னு உணர்ந்தவ தன்னோட முயல் குட்டிகளை ஒரு பெட் ஷாப்பில் ரெண்டு நாளைக்கு பார்த்துக்கும்படி கேட்குறா. அந்த பெட் ஷாப் உரிமையாளர் அவளை முயல்களை பார்த்துக்கிறதுக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டுக்கு அவளை அங்கே தங்க அனுமதிக்கிறாரு. அவள் தன்னோட முயல்களோடு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது கெனத் கவுண்டி காணாமல் போனதுக்கும் அவனோட கொலைக்கும் ஷீலா லேபர் காரணம்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அந்த பெட்ஷாப் உரிமையாளர் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அவள் வீட்டை சுற்றி உள்ளவங்க நிறைய பேர் பல ஆண்களை அந்த குதிரை பண்ணையில் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் யாருமே அங்கே நிரந்தரமாக இருந்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு ஏற்கனவே ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. அவங்க ஒரு சீரியல் கில்லரோட கேஸை தான் கையாண்டுக்கிட்டு இருக்கோமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. பல பேரோட ஐவிட்னஸ்னால அந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஷீலா லேபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறமாவும் அவளோட குதிரை பண்ணையிலிருந்து ஒரு ரெண்டு விரல்களை போலீஸ் கண்டெடுக்குது. அந்த விரல் கெனத் கவுண்டிக்கோ இல்லை மைக்கேல் டெலாக்கோ சொந்தமானதில்லை.
அவளோட வீட்டுக்கும் குதிரை பண்ணிக்கும் நிறைய ஆண்கள் வந்துட்டு போனதா தெரியுது. ஆனா யாருமே அங்க நிரந்தரமா தங்கினது இல்லைன்ட்டு அங்க சுத்தி இருந்தவங்க சொல்றாங்க. எத்தனையோ ஆண்களோட வாக்குமூலத்தை ஒரு ஆடியோ பதிவா அவ வச்சிருக்கா. எந்த பதிவிலையுமே வாக்குமூலம் கொடுத்த ஆண்கள் தன்னோட பேரையோ விவரத்தையோ குறிப்பிடல. அந்த ஆண்களோட நிலைமை என்னங்கிறது இன்னைய வரைக்கும் போலீஸ்க்கு ஒரு பெரிய புதிராவே இருக்கு. கெனத் கவுண்டி மைக்கேல் டெலாக் உடல்களை அப்புறப்படுத்தின மாதிரியே இந்த வாக்குமூலம் கொடுத்த அனைத்து ஆண்களையும் கொன்று அப்புறப்படுத்திருப்பாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருந்தாலும், ஆனா இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இவளை இந்த இரண்டு கொலைகள்ல மட்டுமே சம்மந்தப்படுத்த முடிஞ்சது. கோர்ட்ல ஷீலா லபாரோட வக்கீல், ஷீலா லபார் ஒரு மனநிலை சரியில்லாதவர்னும், அவர் இந்த கொலைகளை செய்யும் போது நல்ல மனநிலையில இல்லைன்னும், பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் ஒரு ஏஞ்சலா இருந்து தண்டனை கொடுத்துதான் நினைச்சுக்கிட்டு தெரியாம பல பேர் கொண்டு இருக்கான்ட்டு வாதாடினாங்க. அதுக்கு ஆதாரமா மைக்கேல் டெலாகோட ஒரு வீடியோ பதிவையும் கெனத் கவுண்டியோட ஒரு ஆடியோ பதிவையும் வெளியிட்டாங்க. ஆனா அந்த ரெண்டு பதிவிலையுமே ஷீலா லபார் அவங்க ரெண்டு பேரையுமே மிரட்டி வாக்குமூலம் வாங்கின மாதிரி இருந்தது. அவ வீட்டு அறைகளில் படிஞ்சிருந்த இரத்த கரைகள் மைக்கேல் டெலாக் சொந்தமானதுன்னு தெரிய வருது. ஆனா மைக்கேல் டெலாகோட உடல் இன்னைய வரைக்கும் கிடைக்கவே இல்லை. கெனத் கவுண்டிய மொடலை அப்புறப்படுத்துற மாதிரியே மைக்கேல் டெலாகோட உடலையும் அவ அப்புறப்படுத்தி இருக்கலாம்னு தெரிய வந்தது. கெனத் கவுண்டிக்கோ மைக்கேல் டெலாக்கோ சம்பந்தமே இல்லாத ஒரு கால்விரல்கள் கிடைச்சப்போ பல ஆண்கள் இவளால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு தெரிய வருது. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமோ தடையமோ இல்லாம போலீஸ் தவிச்சாங்க. ஏன்னா கொலையை செய்யறது மட்டும் இல்லாம தன்னோட வீட்டு முன்னாடியே அந்த உடலை எரிச்சு அதை அப்புறப்படுத்துறதுல கைத்தேர்ந்தவளா இருந்தா இந்த ஷீலா லபார். அவளோட இலக்கு எப்போதுமே வீடு இல்லாம ஆதரவற்ற நிலையில தெருவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆண்கள் மேல மட்டும்தான் இருந்திருக்கு. அதுல தப்பி போனது கெனத் கவுண்டி தான். கெனத் கவுண்டியால மட்டும்தான் இன்னைக்கு ஷீலா லபார் சிறைக்குள்ள இருக்கா. இல்லைன்னா அவ பண்ண பல கொலைகள் இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும். கெனத் கவுண்டி மைக்கேல் டெலாக் கொலைக்கு மட்டுமே நீதிமன்றத்தில் இவளுக்கு 2 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்த மாதிரி பல உண்மையான நிகழ்வுகளை அடுத்து வர பதிவுகளில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.